இந்த வேளாண் தெரியும் குற்றப்பறவை இசு வரப்பற பிரச்சனை. நான் புக்க படிக்கிறேன். நான் பாலா போன் பண்றேன். பாலா நீ படம் எடுக்க போறியா? திருப்பி ஒரு ஐடியா இருக்குன்னு பாலா அதுக்குள்ள எங்க சில படிச்சிரு நல்லதுன்றான். மிக்னஸ் சொல்றாங்கன்னுன்றான். பதில் காணாம் தாரதா பெரிய கண்ணு நடந்துட்டு இருக்கு. நான் இடம் வச்ச கூட இருக்கேன். இது ஐயாவுக்கு தெரியும், இந்த பல விஷயம் தெரியும். நம்ம பேரை கொண்டு வர விரும்பல. பாலா அந்த கதையை தேர்ந்து இன்னொரு சிந்திக்கிறேன். கருப்பு பெஞ்ச் கார்ல வர்றேன். வெளியிட்டேன் அப்புறம் எனக்கு போன் வருது. பாரதி கூப்பிடுறது ஒன்னே பண்ணி வச்சிருக்காங்க. நீ தான் கேட்கணும். உடனே எவிடன்ஸ் இருக்கு, நான் கேட்க முடியாதுன்ட்டு கேட்க உரிமை இல்லை. இதுதான் சார் நடக்குது. நான் வந்து என் போன்ல வர மாட்டேங்கிறான். கையில் சிக்கலை யாருமே எனக்கு பதில் கிடையாது. பேப்பர் தான் எனக்கு கிடைச்சது. மீடியா மீடியா நம்பினு நான் மீடியாவை ஒப்படைச்சேன். நான் பாலா பாரதியின் துரோகம் குற்றவாளி எடுத்தால் வழக்கு தொடர வேண்டும். இதுதான் சார் பண்ண முடியும். நான் பண்ண நியாயம் பதில் நீங்களே சொல்லுங்க. இதை நண்பர் பத்திரிகை நண்பர் பிரச்சனை போட்டாரு போட்டார்ல பாலா என்ன செய்யணும்? அப்புறமில்லாவது உன் வழக்கை நான் சந்திப்பேன். இதானே சார் நியாயமான பதில்? இல்ல வழக்கு தொடர் இல்ல எச்சரிக்கிறேன். எதுவும் பதிலும் வேணாம். நான் பேசாம இருக்கேன். காலம் தகுந்து போகுது. இந்த மீன் கேப்ல பல பயில வந்து பாக்குறேன். அவன் பாலா எதிர்பார்க்காதது, வேலை எதிர்பார்க்காதது, ஒரே மிகப்பெரிய ஆயுதம் பேரங்கி. நான் இந்த கதை 1999 என் நல்ல நேரம் நான் எழுத்தாளர் சங்கத்தை பங்கு வச்சிட்டேன் சார். இதுல எம்பி சுந்தர் கல்வி போட்டுக்காரு. ஒவ்வொரு பக்கத்துல சேர்ந்து போட்டுக்காரு. எம்பி சுந்தர் தமிழ்நாடு திரைப்பட சங்கத்துல நான் லைட் மெம்பர். 97 டிஸ்கஷன், 97 கலா திரும்பி போறான் சார். 99 பதிஞ்சிருக்கேன். அந்த பைல குடுத்து தம்பி இந்த இருக்கு. இது கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம். நம்ம சொல்லலாம் பேசலாம். மெட்டீரியல் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். நாளைக்கு வழக்கு தொடர்ந்தால் உங்க சபைக்கு உங்க பார்வைக்கு நான் வைக்கிறேன் பணிமன பார்வைக்கு. இதுதான் இது ஒண்ணு எதிர்பார்க்கல சார். பாலாவும் வேளாவும் ஓடுவதற்கு காரணம் இந்த பட்டை. இது நிலைக்கப்பட்டால் பாலா நீ பேசுவதற்கு என்ன சொல்லுவாய்? நீ கேளுங்க. நீங்களும் உங்களுக்கு விஷயம் விஷயம் சொல்ல சொல்லி எழுதிட்டீங்க. நான் கொடுக்கலாம் எவிடன்ஸ். இது பதிஞ்சு எம்பி சுந்தர் எல்லா பேரும் கேள்வி போட்டிருக்காரு. எம்பி சீல் போட்டிருக்காங்க. இதை தமிழ்நாடு எழுத்தாளர் சங்கம் விசாரித்து என் கதையின் உரிமையை பாதுகாத்து கொடுக்கும். இது ரூம்ல நடக்கிற விஷயத்தை வெளியிடத்து கொண்டு வந்து சொல்ல வேண்டியது மக்கள் தெரிவிக்கிறது உங்க பொறுப்பு. இது நீதியும் நியாயத்தையும் கேட்க வேண்டியது கோர்ட்டின் பொறுப்பு. பாலாவின் எச்சரிக்கையிலிருந்து என்னையும் பாராஜாவும் காக்க வேண்டியது தமிழ்நாட்டு போலீசோட பொறுப்பு. நான் உன் எச்சரிக்கை நானும் பாதி பேச போறதில்லை. எங்களுக்கு சட்டம் இருக்கு, நியாயம் இருக்கு. எங்க உண்மை இருக்கு பாலா, என்னடா உண்மை சொல்லு. இது என்னன்றத முடிவு செய்யப்படும். வச்சுக்கோங்க. சார் இப்போ அவர் வந்து நான் கதையை எடுக்கிறேன். ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. என் 30 பிரச்சனை சொல்றேன் சார். உன் நேரத்தை எடுக்க நினைக்க. என் 30 பெயின் வந்து அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமா தாங்க. ஒரு எழுத்தாளரா நீங்க சகலத்தலா இருப்பீங்க. தாங்க, அவ்வளவுதான் ரெக்வஸ்ட் சார். இதுதான் பிரச்சனை. அட்டை மாட்டப்படுகிறது. குற்றப்பறம் பாராஜா உலகம்னா சொல்லிட்டாரு சார். எல்லாருக்குமே தெரியும் என் லட்சிய படைப்பு. அதுக்கு எப்படி சொன்ன கூட வச்சிருக்கேன். அந்த குமுதம் ஆனந்த உடனே இருக்கு. 2007 பாரதி பெண் கொடுத்துட்டாரு. குற்றப்பிரண்டோ பாரதராஜா பரதநாயகம் பண்றாரு. கமலஹாசன் வீரவாண்ட கடவுள் சிவாஜி தானே சார். இது சொல்லணுமா? அதுக்கு இது நடந்து போச்சு சார். யாரும் என்ன போன் பண்ணி இருக்கட்டும்பா. குற்றப்பரம்பரை பாலா எடுக்காத என் டைட்டு சொல்றாரு. இது பாலாவோட பதிவு. போன் பண்றாரு அவர் பாலாவே சொல்லிருக்காரு. அப்ப பாலா நான் பேசினேன். டைரக்டர் பேச கூட டைம் வைக்காத சொன்னாரு. நான் சரின்னு ஆனா நான் அப்ப சொல்லல. இதே நீங்க தீவனி பண்ணி பாருங்க. ஆனா நான் அப்ப சொல்லல. அப்ப என்ன அப்படி சொல்லிருந்தீங்க? அண்ணன் கூட எடுக்கலன்னு சொல்லியிருந்தேன். பாரதியா அவங்க ஏன் கலந்து போக போறாரு? என் இச்சத்தின் ஏன் சொல்ல போறாரு? ஒரு வாரம் அதை சொல்ல ஒரு வாரம் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க சார். நாகரிகமான பேட்டியா இது? பாலா கேட்ட விதம் ஒரு வாரத்துல நீ ஏன் பதில் சொல்ல? ஒரு வாரம் அவங்க கேட்கல பதில் சொல்லல. ஒரு வாரம் கழிச்சு வேளாராமன் கொண்டு எழுதுறான் சார். 4 நாய்க்குட்டிக்கு தெரியும். 80 பாராஜாவுக்கு தெரியாத வேலையில வெட்டி பேர் சும்மா இருக்கான்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். கூட இருக்கு நீங்க எல்லாம்
நான் போய் எழுதுனேன், நாயின் மொழி நாய்க்கு தெரியும்டா, பாலாக்கு தெரிஞ்சு ஆட்சேபத்துக்கு ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு மண்ணின் மொழி தெரியும் சொன்னேன், இது என் நாய் சொல்லிட்டான் திட்டினான். இப்ப புரிஞ்சுக்கங்க, அட்டை மாத்துறது உங்களுக்கு காப்பி டாக்டர் தெரியும், நீங்களும் புக்கள் எழுதிப்பீங்க, எழுத்தாளர்களுக்கு பாதுகாப்பு தெரியும். ஏன் சார் யார் வேணும் எழுதி எதை வேணும் கொடுக்கலாம், சட்டை மாத்திர மாதிரி அட்டை மாத்தினீங்கன்னா இது நாடு எங்க போய் நிற்கும், நீ எழுத முடியுமா அவனாவது, எழுத விடுவானா, தாலிய மாத்திர புருஷமான கதை ஆயிருமா, இதுதான் சார் கேள்வி கேட்டோம், இதான் சார் பிரச்சனை ஆரம்ப பாருங்க, இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு புருஷ்கார் கேட்கிறாரு, அது பாலா சொல்றான் இந்த கூட இருக்கான குறுக்கு புத்திகார் ரத்னகுமார் அது மூலையில் ஆரம்பிச்சது, நான் எதை கொண்டு என்ன செய்யறது நானு, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது வேளாண் திருடன் தொண்ணூத்தேழு எழுதி கொண்டு கூட்டாஞ்சோரன் போட்டு அதை அட்டை மாத்திரம் பாருங்க, இது காப்பிரைட் ஆக்ட் படி இது கோர்ட் பாத்துக்கிறோம், கோர்ட் இதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை என்பதை, யார் கிரிமினல், நாங்க கிரிமினல் டைப்ஸ், அவன் கிரிமினல் பிரெயின், இதை கேட்டு இருக்க பாலா அவன் மூட என்னது அவனை கேட்டுக்குங்க, இது நடக்குது சார், அவன் பாலா பேட்டி சொல்றான், வரலாற்று யாரும் அடையலாம், வரலாற்று யாரும் படிக்கலாம், நீ வரலாறு ஆகலாம், ஆனா யார் வேணாலும் வரலாறு எடுக்க முடியாதுன்றது உங்களுக்கு தயசை தெரியுமா, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், வரலாறு யார் வேணாலும் இருக்கலாம் சார், யார் வேணாலும் இருக்க முடியாது சார், அதுக்கு சில பதிவு இருக்கு, சில ரூல்ஸ் இருக்கு, சில கட்டுப்பாடு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வீரமண்ட கட்டபொம்மன் வரலாறு தானே, யாரும் இப்ப எடுங்க நீ வீரமண்ட கட்டம் ரீமேக் பண்ணுக்கப்பா, வீரமண்ட கட்டமும் இப்ப ரீமேக் பண்ணணும் முடியுமா சார், ரீமேக் ஆகி தெரியும் உங்களுக்கு, சிவாஜி நடிச்சாரு, அது யாரு கதை எழுதி சார் தெரியுமா, கதை எழுதியது சக்தி கிருஷ்ணசாமி, கதை பதிஞ்சிருக்காங்க, கதை வீரமண்ட கட்டம் கதை அல்ல, ஒரு வரலாற்று வரலாற்று பின்னணியை பின்புலம் ஆக்கி அது கண்ணுக்கு முகல வச்சு ஒரு ஸ்டோரி எழுதி ஸ்கிரீன் பிளே பண்ணி தான் தெரியுமா, மாப்போசி ஸ்காலர்ஸ் படிச்சு வந்து எழுதுறான் வரலாற்றை, அது படமா இருந்தது பந்துலு, அப்ப வரலாற்று யார் வேணாலும் ஒவ்வொரு சொல்லி போயிருக்கேன் அப்படி எடுக்க முடியாது, அதுக்கு இங்கிலீஷ் ஹாலிவுட் என்ன சொல்றான், பயோகிராபிக் மோஷன் பிக்சர் பயோ எபிக், நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நாளைக்கு என்ன வரலாறு என்ன ஆரம்பிச்சு போறாங்க, வரலாறு எழுதுவதற்கு ஒரு தகுதி இருக்கு, காந்தியும் நேதாஜியும் நடந்த கலவரத்தில் பிரிட்டிஷ் ராணுவம் சுட்டது, சுட்ட காரணம் எதிர்த்ததுக்கு சுட்டது டயர், இது பதியப்பட்டது வரலாறு, பொய்யினர் தெரிஞ்சா பஞ்சின வரலாற்றுல பெருங்காமல் குற்ற பரம்பரை சட்டம் சுட்ட வரலாறு, வரலாறு அல்ல அது ஒரு நிகழ்வு, நிகழ்வு வரலாறு ஆகாது, பெருங்காமல் ஏன் நிகழ்வு சொல்லுனா சுட்டதை நீ திடீர்னு சுட்டா, நான் திட இல்லை சண்டை போட்டான், இன்ன வரைக்கும் நீ திருடனா இல்லையானு நிரூபிக்கப்படவில்லை, நிரூபிக்கப்படாத உண்மையில் எதுவுமே வரலாற்றில் பதியப்படாது, குற்ற பரம்பரை பெருங்காமல் பயணம் வந்து ஒரு நிகழ்வு, அதனால பாலா ஜாமி பலாபம் எடுக்கக்கூடாதான்னு கேட்கிறான், ஜாலிவன் எடுக்க முடியாது, வினோத் டைரக்டர் நடிச்சு பல்ராம் தக் குல்ஜார் ஸ்கிரிப்ட் எழுதி ஜாலிவன் படம் எடுத்துட்டாங்க, இப்ப எடுத்து என்ன கேஸ் போட்டுருவாங்க, வீராண்ட கட்டம் எடுக்க முடியாது, பத்ரி பிக்சர்ஸ் பந்துல சொத்து, ஆனா இன்னும் குற்ற பரம்பரையை எடுக்கலையே சார், அதை எடுக்க விட மாட்டேங்கிறீங்க சார், இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ஏற்கனவே எடுக்கப்பட்டது, எடுக்கிறது இல்லூர் இல்லையா, இல்ல பாஸ்போர்ட் போட்டாவா, இல்ல அப்படி பார்த்தா கூட மாசம் கழிச்சு எடுக்கல கேப்பீங்களா சார், நாங்க எடுக்க போறோம் எடுக்க சொல்லிட்டு இருப்பாங்க, கட்டம் உண்டா, காசு வேணும் சார், பணம் வேணும் சார், பல கோடி போடணும் சார், மறந்து நான் ஏன் சார் கமலாசார் எடுக்க முடியல, ஏன் கமலாசார் எடுக்கணும் கேட்க முடியுமா, என் கனவு படம் ஏன் சொன்னாங்க தெரியுமா, அது கனவாவே இருக்குது சார், கனவாக போனாலும் போயிருந்து சார், லட்சிய படிப்புகள்லாம் பண்ணி கொட்டு வர கொடுப்பியா சார், சின்ன யானைலாம் ஒரு வருஷம் கர்ப்பமா இருக்கும், இது நீங்க ஏன் எடுக்கணும்னு ஆயிரம் காரணம் இருக்கும், கமலஹாசன் எடுக்கிறது எப்படி எடுப்பார், எடுக்காம கூட போயிடலாம், பாரதிய படத்தை எடுக்காம செத்து போயிடலாம், அதுக்கு பதில் கிடையாது, அப்புறம் பீட்டி கொடுக்குறான்ட்டு மைக்க புடிச்சுட்டு கண்டினியூ பேசுறான், நிறைய பேசிட்டான், பேசுறதுக்கு பதில் சொல்லு, வரலாற்றை எல்லோரும் எடுக்க முடியாது பாலா, ரெண்டாவது வந்து அவருக்கு பதிவு வேணும், நாங்க பதிவு வச்சிருக்கோம், இது நிரூபிக்கிறதுக்கு எழுத்தாளர் சங்கம் இருக்கு, நாங்க போய் பார்ப்போம், இதான் சார் நான் சொல்ல விரும்பிய விஷயம், என்னை படிச்ச அவன் ப்ரொஃபஸரா
நெட்ல காப்பி அடிச்சா இல்ல சார், நீங்க அவரை வந்து பாரதி ராஜாவுக்கு ஷூ தொடங்கன்னு சொல்லலாம். நல்ல கேளுங்க, நல்ல கேள்வி. இது நீங்க கேட்ட கேள்வி அங்க இருந்து கேட்கல, அதுக்கெல்லாம் உங்களுடைய பொறுப்பு இல்லையா? இப்படி ஒரு புதா மகன் சொல்ற பாராஜாவை நீ விளையாட நாய்க்கு தெரியுது உனக்கு தெரியலன்னு சொல்ற ஒருத்தன் நீ கூட இருக்க. ஏ பாராஜா பேசுறப்பா, நான் பாலால தரக்குறவா அசிங்கமா பேச மாட்டேன். அவன் படைப்புகளை கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், சொத்துறை சொன்னது விளக்கம் சொல்றேன். ரேட்டா தப்பான்றத நீ முடிவு செய்ய நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கோழைத்தனமா நான் சொல்லுங்க, சொல்லவே இல்லை. பிரச்சு தப்பா பண்ண பதிஞ்சு இருக்கு, தெரிஞ்சே சொன்னேன். யாரும் சொல்லுங்க, கேளுங்க. பாலு மகேந்திரா, பாரதிராஜா, பாலச்சந்தர், சொல்ல வேண்டியது இல்லை. இளையராஜா அது வேற, சினிமா நமக்கு எல்லாம் வெளியிட்டுவங்க. பாலா வரைக்கும் நீ பாலமேந்திர என்ன பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ரஷ்யன் விழா பார்த்தா என்ன பண்ணிட்டு இருந்தா நான் சொல்ல விரும்பல. பால் பாதிரி சொல்லியிருக்காரு, நான் பாலாஜி என்ன பண்ணிருந்தது தெரியும். கதை எழுதுறேன், முதல் கதை கலட்சுமி அஸ்டில அஸ்டண்ட ட்ரை பண்ணாங்க பாலாஜாட்ட, உள்ளே விட மாட்டாங்க பாலாஜி ஆபீஸ்ல. பாலமேந்திர போன அஸ்டண்டா போல எது பண்ணி போனேன், அவர் வச்சுட்ட கூட வச்சுக்கிட்டாரு. முடிஞ்சு பிராமன் சொல்றது, எங்க தந்தைன்னு சொல்லக்கூடிய பாலராஜாவே வந்து வேளாராமூர்த்தி நாய்க்கு தெரியும் உனக்கு தெரியலன்னு சொல்றான். நீ கண்டிக்கவே இல்லை. கதை வேற சார், ரைட்டு வேற சார். ஏ இவ்வளவு என்ன பாரத திட்டினா, ஏ இவ்வளவு பேட்டி கொடுக்காதயா அடைக்கலாசியா? நான் போய் பிரஸ் பண்ணி வரவேன், நான் கொடுத்துக்கிறேன். நான் வந்துட்டேன். பாரத திட்டுவாரு கண்டிப்பாரு, இவ்வளவு கொடுக்காதயா பேசாதயாரு. மேல நடக்குது சார், இவன் கேவலம் பேசுறாங்க சார். வேளாராமூர்த்தி பேட்டி கொடுத்துட்டாங்க சார். 80 வயசு சொல்றதுக்கு யாரு சார் உண்மை உண்டு? என் வயசு என்ன நானும் சொல்லு சொல்ல அவசி சார். என் வயசு எனக்கு சொல்றாங்க 80 வயசு வேலையில சும்மா இருக்காரு. நாய்க்கு தெரியும் உனக்கு தெரியாதா? என் கதை குற்றப்பறவை அவன் கதையா? அதை நிரூபணம் இல்லையா சார்? நான் நிரூபிச்சிட்டேன். குற்றப்பறவை கூட்டாஞ்சுவன் கதையா? குற்றப்பறம் கதை நிரூபி. அப்ப ஒருத்தன் என் எழுத்தாளன், நான் எது பேசினாலும் இது பாராஜாவையும் ஒரு உரங்கள சாரும் ரைட்டா இல்லையா? சத்திரமா பாராஜா உடனே இப்ப நான் பிரஸ் தனியா கொடுக்க விரும்புறேன். பாராஜா முதல் பண்ண இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இது டேரக்ட் சம்மந்தம் இல்ல. ஆனால் வேளாராமன் சொல்லி சொல்லி என்ன சொன்ன மாதிரி வேளாராமத்துக்கு பாலம் சம்பந்தம் தைப்பட்டி சொல்லு. அந்த போட்டி அட்வகேட் பண்ற வேளாராமூர்த்தி சொல்ல வேண்டிய பதில நீ சொல்ற சார். வேளாண் சொல்லுங்க சார், பாலாஜா வந்து கையப்பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு, மோகரம் பெற சொன்னாரு. அப்ப ஒரு எழுத்தாளனுக்கு நீ எழுதுற கதையான்னு கேட்டோன்னு வேற கோபம் தெரிஞ்சு நியாயமான கோபம் கிரியேட்டருக்கு அவன் அப்படி பத்தி பேசுன தப்புன்னு சொல்றேன்னு சொல்லிட்டான். நியாயப்படுத்த வரும்போது அவன் சொல்றேன், நீ எழுதின கதை 2002 கூட்டாஞ்சோறு லட்சத்துக்கு தெரிஞ்சுக்கீங்க. பாலாஜா வேளாண் சந்தேகம் 97 92 வருது பல கோடிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. நடிகருக்கு அட்வான்ஸ் அது இதுன்னு போட்டு உருட்டாங்க. எவன் கதைக்கு எவன் அட்வான்ஸ் கொடுக்கறது? ஆர்யா, சூர்யா, திஷாலு, இன்னொருத்தருக்கு முரளி பையன், மனிஷா கோயில், அதுக்கடுத்து அந்த இன்னொரு ராணா, இந்த லேடி பிரி உதரமா இருப்பாங்க, பேர் என்னது? அனுஷ்கா. அனுஷ்கா சார், இத்தனை பேர் தாங்க கூட ஒரு கதை சார். நான் வச்சிருந்த கேரக்டர் என்ன, நான் அதனால கெடாக்கறி வெட்டி வச்சிருக்கேன், நாய் கவிட்டு ஒண்ணு கவி ஓடிட்டு அதை வாங்கி சமைச்சு இருக்கேன் சார். கெடாக்கறி எங்கது? நீங்க உப்பு புளி போட்டு சமைக்க போற, நான் விடுவேன் சார். அதை எவன் சுத்த எவன் திருப்பி எவன் அட்வான்ஸ் எவன் பண்ணுறது, அது எந்த தனஞ்சு வந்து அட்வகேட் பண்றது? எங்க எங்க டீம் ஃபார்ம், எப்படி டீம் ஃபார்ம் இருக்காங்க? என்ன நீங்க அடிச்சோடு என்னுடைய குற்றப்பட கதை நான் நுறிக்கிறேன். நான் கோர்ட்டு உங்க டைம் ஆயிடும்,
எங்க நிறைவேறும் அங்க நிறைவேறேன், எங்க இருந்து திருடப்பட்ட கதை சொல்றேன் ரமேஷ் கண்ணா சுந்தரம் இருக்காங்க, ஒரு 10 நாளா போன் பண்றாங்க சார், எவன் போன் எடுக்கல வரல ஆபீஸ்க்கு, போதுமா? நானு முறைப்படி முதல் தகவல் எழுத்தாளர் சங்கம் கொடுத்துட்டேன், விக்ரம் தலைவர் பேசிட்டேன், பிரசுரன் செயலாளர் பேசிட்டேன், லெட்டர் அடிச்சிட்டேன் கொடுத்துட்டேன், நான் எங்க அப்பா இனிஷியலா பாதுகாத்து வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நான் எவ்வளவு பதிவு அப்படின்னு சொல்ல பதிவு பண்ணிருக்கேன், முறைப்படி செய்தேன், முரணால செய்தான் முரண்பட செய்தான் முறைப்படி செஞ்சிருக்கேன். எழுத்தாளர் சங்கத்தில் பதிந்த கதையை 99 பதிந்த கதையை விக்ரம் தலைவருக்கு நான் விக்ரம் பிரசுரன் ஃப்ரெண்டை நான் சொல்லல, தலைவர் அவர்களே என் குறை கேளுங்க, பிரசுரன் எல்லாரும் கேட்டாங்க சார், அவங்க படிச்சாங்க சார், ஒண்ணும் தெரியும் சார், வா விசாரணை கொண்டு வரணுமா இல்லையா சொல்லுங்க சார், போன் பண்றாங்க, மெயில் பண்றாங்க, இமெயில் புரியுங்க, இமெயில் எப்ப வந்துச்சுன்னா வழக்கம் சொல்ல முடியாது, நான் எத்தனை பணம் நடத்துறேன் உங்களுக்கு, இமெயில் கொடுத்தாச்சு, போன் பண்ணியாச்சு, ஆபீஸ் சேர்ந்து விட்டாச்சு, இன்னைக்கு வரவே இல்ல சரி, கம்ப்ளைண்ட் அங்கே செல்ல முடியாது, பேசுறோம் அங்கேயாவது போகணும் இல்லையா, அங்கேயும் போறது கிடையாது, சரி கோர்ட்டு போலாம் இல்லையா, அங்கேயும் போறது கிடையாது, மைக்கை பிடிச்சி எச்சரிக்கிறேன், நீ என்ன இடிஎம் மேல திருமணாக்கரா இல்ல மதுரை கமிஷனரா கலெக்டரா ஒரு பயணம்
நம் ஒரு சமுதாயத்தை வாழ்கிறோம், யாரும் யாரையும் எச்சரிக்க கூடாது. இது கடைசி எச்சரிக்கை, இரண்டாவது எச்சரிக்கை சொல்லக்கூடாது. எச்சரிக்கை குறை மிரட்டல். இது போதுமா? சார், பாலா வந்து அன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்கும் போது அன்னைக்கு காலைல வந்து இவங்க ரெண்டு இயக்குனர் சங்கத்துல போய் பேசிட்டு தான் நான் இங்க பிரஸ் மீட்டுக்கே வந்திருக்கேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். ஆனா நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, இயக்குனர் சங்கத்துல இருந்து கூப்பிட்டு வரலன்றீங்க. இப்ப நாங்க எதை நம்புறது? எழுத்தாளர் சங்கம் சார், சார் எழுத்தாளர் சங்கம் இந்த கேள்வி சொல்ல கேளுங்க சார். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அங்க அவங்க பத்திரம் கொடுத்தாங்க, பதில் விசாரிக்க போறாங்க. நட்பு நடிப்பில் செல்வம் பேசுறேன். செல்வம் இருக்காது, நீங்க கூட்டு விசாரிக்க வந்து அவர் தான் இயக்குனர். அவர் இயக்குனர்னால இயக்குனர்